அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோய் தடைக்காப்பு மண்டலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் சிலபஸில் ஹியூமன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து டென்த்துலேயும் இருக்குது, டுவெல்த்துலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டென்த்தில் உள்ள டாபிக் வந்து பார்க்கலாம், அடுத்து டுவெல்த்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ டென்த்து படிச்சுட்டு நீங்கள் டுவெல்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, செகண்ட் பேஜுக்கு வாங்க. நோய்க்கான காரணிகள் கொடுத்துருக்குறாங்க. நோய்க்கான காரணிகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நோய் கிருமிகள், சூழ்நிலை காரணிகள், சத்து பற்றாக்குறை, மரபியல் காரணிகள், வளர்ச்சி மாற்ற குறைபாடுகள், இவையெல்லாம் நோய்க்காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நோய்க்காரணிகளை அடிப்படையாக வச்சு ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நோயை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, நோய் கிருமிகளால் தோன்றும் நோய்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்கள் அப்படிங்கூட சொல்லலாம், இல்லை அப்படின்னா தொற்றும் தன்மையற்ற நோய்கள் அல்லது பரவாத நோய்கள் அப்படிங்கூட சொல்லலாம். இந்த தொற்றும் தன்மையற்ற நோய்களில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆரோக்கியமான உடல்நலத்துடன் கூடிய மனிதனோட ரத்த சர்க்கரை அளவு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 to 120 மில்லிகிராம் பை டெசிலிட்டர் இருக்கணும். ஸோ ஆரோக்கியமான உடல்நலத்தோட கூடிய மனிதனோட ரத்த சர்க்கரை அளவு வந்து 80 to 120 மில்லிகிராம் பை டெசிலிட்டர் இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று. ஸோ மாற்றிடக்கூடாது, 120 to 80 அப்படிலாம் மாற்றி கேட்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க, 80 to 120 மில்லிகிராம் பை டெசிலிட்டர் இந்த அளவும் படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சாப்பிடுவோம்ல சாப்பாடு, இந்த சாப்பாடு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், அதாவது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உயர்றப்ப, அதாவது அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிகமாக குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து ஒரு சில எனர்ஜி மட்டும்தான் உங்களோட உடம்புக்கு வந்து தேவைப்படும், மிச்ச எனர்ஜி வந்து அந்த தேவைப்படாது. ஸோ அந்த தேவைப்படாத எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா, கரையாத கிளைகோஜனாக மாற்றப்பட்டு, ஸோ கரையாத கிளைகோஜனாக வந்து மாறிடும். அந்த குளுக்கோஸ் வந்து கரையாத கிளைகோஜனாக மாறி என்ன பண்ணும் அப்படின்னு கல்லீரல்லையும் தசையிலையும் சேவ் ஆயிரும், கல்லீரல்லையும் தசையிலையும் சேவ் ஆயிரும். ஸோ என்ன காரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் விரதம் இருப்பீங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து டெய்லி 3 times வந்து சாப்பிட்றோம். ஸோ உடலுக்கு வந்து நம்மளுக்கு எனர்ஜி தேவை, ஸோ சாப்பிட்றோம். ஸோ ஒரு சில பேர் வந்து 2 நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க, 3 நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணம். ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உயரப்ப கரையாத குளுக்கோஜனை மாற்றப்பட்டு கல்லீரலின் தசையில் சேமிச்சிருது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த சேமித்து வைக்கப்பட்ட இந்த கரையாத குளுக்கோஜன் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோஜன் வந்து திரும்பவும் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு உடலுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும், அதாவது எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் சாப்பிடாமல் ஒரு சில நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செயல்கள்லாம் எதன் மூலமாக கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுது. என்ன அப்படின்னு இன்சுலின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோகான், ஓகேங்களா. இன்சுலின், இன்னொன்று குளுக்கோகான். இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறது என்ன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா அப்படிங்கிற ஒரு செல் வந்து சுரக்குது. ஸோ இன்சுலினை சுரக்கிறது பீட்டா அப்படிங்கிறது, இது வந்து முக்கியமான ஒன்று. இது கேட்டிருக்காங்க நிறைய தடவை, பீட்டா அப்படிங்கிற செல் வந்து சுரக்கிறது இன்சுலின, ஆல்ஃபா செல் வந்து சுரக்கிறது எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அடுத்து ஒரு நோயை பற்றி கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு டயாபெட்டிஸ் மெலிடஸ் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி கொடுத்துருக்காங்க. டயாபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நீரிழிவு நோய். ஸோ இன்சுலின் வந்து தேவையான அளவு சுரக்காத போது ரத்தத்தில் கூடுதல் சர்க்கரை பயன்படுத்தப்படாமல் கழிவு நீக்க நிகழ்வில் சிறுநுடன் கலந்து வெளியேற்றப்படுவதுதான் இந்த டயாபெட்டிஸ் மெலிடஸ். ஸோ இன்சுலின் வந்து தேவையான அளவு சுரக்காத போது, ஓகேங்களா, இன்சுலின் தேவையான அளவு சுரக்காத போது ரத்தத்தில் கூடுதல் சர்க்கரை இருக்கும், அந்த சர்க்கரை வந்து பயன்படுத்தப்படாமல் சிறுநீரோட ஈரநீரோட வெளியே போயிடும். ஸோ அந்த நிகழ்வுக்கு பெயர் தான் இந்த டயாபெட்டிஸ் மெலிடஸ் அப்படிங்கிற ஒரு நோய். ஸோ இதே மாதிரி வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின்ல கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த நோய்களை பற்றி, ஏன்னா டாப்பிக்கில் இருக்குது. ஸோ டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற ஒரு நோய். அடுத்து இதய நோய்கள், சிறுநீரக செயலிழப்பு, உயர் இரத்த அழுத்தம், உடற்பருமன், அல்சிமியர் நோய், மூளையை தாக்கும் பக்கவாத நோய்கள், இவையெல்லாம் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டு குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இதை முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பேராகிராஃபில் உள்ளதை எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு வைரஸ் நோய் ஒரு 3 கொடுத்துட்டு இடையில இந்த வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்கள் கொடுத்துட்டு கீழ்கண்ட தவறான கண்டுபிடி, இந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரம்பரை நோய்கள் அல்ல அப்படி இல்லை அப்படின்னா மரபியல் நோய்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி கொடுக்குறாங்க. இந்த பரம்பரை நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வர நோய்கள் தான் இந்த பரம்பரை நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதில் முதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்பினிசம் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி கொடுத்துருக்காங்க. அல்பினிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா மழலின் வளர்ச்சியை மாற்ற குறைபாட்டில் ஏற்படுற பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அல்பினிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அல்பினிசம் அப்படிங்கிற ஒரு நோய். இதை நீங்கள் வந்து நிறையா வாழ்க்கையிலேயே நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஆனால் நோய் அது வந்து நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபாரினர் ஸ்கின் வேறு, இவங்களோட ஸ்கின் வேறு, இது வந்து நோயின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் உரோமம் கண்களில் மெலனின் என்னும் நிறமி இல்லாததால் இது வந்து தோன்றுது. மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமி இல்லாததுனால இந்த அல்பினிசம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தோன்றுது. இது வந்து திடீர் மாற்றமடைந்த ஒடுக்கு ஜீன்களால் இது வந்து ஏற்படுது. ஓகேங்களா. அடுத்து இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா பால் போன்ற வெண்மையான தோல் நிறம். ஸோ பால் போன்ற வெண்மையான தோல் நிறம். ஸோ ஃபாரினர் ஸ்கின்னுக்கும் இவங்களோட ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இவங்க வந்து நோய் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து சூரிய ஒளியை வந்து இவங்களால் தாங்கிக்கிட முடியாது. ஸோ ஓகேங்களா. சூரிய ஒளி அதிக உணர்வு கொண்டதால் ஏற்படும் ஒளிக்கால்ப்பு அல்லது ஃபோட்டோபோபியா அப்படிங்கிற ஒரு நிலையும் இதோட அறிகுறியாக இருக்குது. ஸோ இன்னும் நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஹீமோபிலியா எனும் இரத்த உறையாமை நோய். ஹீமோபிலியா அப்படிங்கிறது என்ன நோய் அப்படின்னு ரத்தம் உறையாமை அப்படிங்கிற ஒரு நோய். அடுத்து சிக்கில் செல் அனிமியா. சிக்கில் செல் அனிமியா எனும் கதிரருவால் இரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தாலசீமியா. இந்த தாலசீமியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவியிலே ரத்தத்தில் இரத்த சிவப்புன்னு இல்லாமல் இருப்பதான் இந்த தாலசீமியா அப்படிங்கிற ஒரு நோய். ஓகேங்களா. இவங்க இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், அதாவது நியூவாக பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த தாலசீமியா அப்படிங்கிற ஒரு நோய். அடுத்து டவுன் குறைபாடு. ஸோ டவுன் குறைபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக அமைப்பில் மாறுபாடு இருக்கிறது தான் இந்த டவுன் குறைபாடு. முக அமைப்பில் மாறுபாடு இருக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் புத்திசாலிதான குறைபாடு, அதாவது மந்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த நிறையா பேரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில், அவங்களோட முகமே காட்டி கொடுத்துரும். அவங்க வந்து கொஞ்சம் மென்டாலிட்டி கம்மியானவங்களாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த டவுன் குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து நிறக்குருடு. நிறக்குருடு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து குமிழ் சிறுவன் நோய். இந்த குமிழ் சிறுவன் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு முகத்தில் காலில் கையில் மறுமருவாக நிறையா பொக்கணம் பொக்கணமாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த குமிழ் சிறுவன் நோய் அப்படிங்கிற ஒரு நோய். இதெல்லாம் பரம்பரையாக கடத்தப்படுற மரபியல் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து சத்து பற்றாக்குறை நோய். ஸோ சத்து பற்றாக்குறை இது வந்து அடிக்கடி குவஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறாங்க இந்த சத்து பற்றாக்குறை நோயிலேருந்து. ஸோ புரத குறைபாட்டில் ரெண்டு நோய் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன நோய் அப்படின்னா குவாசியர்கர் மராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு நோய். குவாசியர்கர் மராஸ்மஸ் ஸோ இது வந்து புரத குறைபாட்டில் தோன்ற ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மராஸ்மஸ் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து எடை குறைவு இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்தில் காமிச்சிருக்காங்களா, குழந்தைக்கு வந்து எடை குறைவாக இருக்கும், எலும்பும் தோளுமாக அவங்க வந்து இருப்பாங்க காணப்படுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வயிற்று கடுமையான வயிற்றுப்போக்கு எலும்பு மீது தோல் பொருத்தப்படுறது போன்ற உடலமைப்போட இந்த குழந்தைகள் வந்து காணப்படுவாங்க. இதுதான் மராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு நோய். குவாசியர்கர் அப்படின்னா உப்பிய வயிறு, இவங்களை பார்த்தா தெரியுதா உப்பிய வயிறு, முகம் கால்களில் வீக்கம் ஸோ வீங்கி இருப்பாங்க. ஸோ குவாசியர்கர் அப்படின்னா குண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் காரணமாக தோன்றும் நோய். ஸோ நம்ம வந்து இப்போ ஸோ ரெண்டு இது கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து நோய்க்கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்கள் இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து நோய்க்கிருமிகளால் தோன்றும் நோய்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிருமிகளால் நோய் பரவும் கொள்கை வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க, முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ராபர்ட் கோச் லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க. கிருமிகளால் நோய் பரவும் கொள்கையை வெளியிட்டவர்கள் ராபர்ட் கோச் மற்றும் லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அட்டவணையிலேருந்து கண்டிப்பாக நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அட்டவணையிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ விட்டமின் குறைபாட்டு நோய்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட அறிகுறிகளும் கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ குறைபாட்டு நோய் வந்து என்ன அப்படின்னா நிக்டோலோஃபியா அப்படிங்கிற ஒரு நோய். இதோட அறிகுறி என்ன அப்படின்னா மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து விட்டமின் டி அப்படிங்கிறது ரிக்கெட்ஸ் நோய். விட்டமின் டி குறைபாடுலால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ் நோய். இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா எலும்புகளில் கால்சியம் குறைபாடு. விட்டமின் இ குறைபாடுனால் ஏற்படுது என்ன அப்படின்னா மலட்டுத்தன்மை நோய் அப்படின்னு சொல்லி ஏற்படுது. இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா இனப்பெருக்க செயல் குறைபாடு. விட்டமின் கே அப்படின்னா ரத்தம் உறையாமை நோய். ஓகேங்களா. இதோட குறைபாட்டு நோய் வந்து ரத்தம் உறையாமை. அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக ரத்த இழப்பு. விட்டமின் பி ஒன் வந்து பெரி பெரி
ஸோ குறைபாட்டு நோய் வந்து பெரிபெரி, இதோட அறிகுறி என்ன அப்படின்னா நரம்பு செயல்பாட்டு குறைவு. ஸோ இந்த பெரிபெரி அப்படிங்கிறது நரம்பு செயல்பாட்டு குறைவு நோய் அப்படிங்கூட சொல்லலாம். அடுத்து பெல்லாகரா, விட்டமின் B5 குறைபாட்டினால் ஏற்பட்ட நோய் என்ன அப்படின்னா பெல்லாகரா. இதோட அறிகுறி என்ன அப்படின்னா மறதி நோய், தோல் நோய், வயிற்றுப்போக்கு. விட்டமின் B12, விட்டமின் B12 வந்து குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு பெர்னீசியஸ் அனீமியா அப்படிங்கிற ஒரு நோய். இதோட அறிகுறி என்ன அப்படின்னா ரத்த சிவப்பணு சிதைவு. விட்டமின் சி என்ன அப்படின்னு ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு நோய், விட்டமின் சி ஸ்கர்வி. ஓகேங்களா, இதோட அறிகுறி என்ன அப்படின்னா ஈறுகளில் ரத்தம் கசிதல், பல் விழுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த அட்டானு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக க்வெஸ்சன் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அடுத்து முக்கியமான இது வந்துருச்சு என்ன அப்படின்னா நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா என்னென்ன கிருமிகள் இருக்குது அப்படின்னு வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசவா. ஸோ இது இந்த கிருமிகளால் ஏற்படுற நோயை பற்றி நம்ம வந்து இப்போ பின்னால் பார்க்க போகிறோம். வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள், புரோட்டோசவா. ஃபஸ்ட்டு வந்து வைரஸால் ஏற்படுற நோயை பற்றி பார்க்கலாம். ஸோ வைரஸால் ஏற்படுற நோய் வந்து நிறையவே இருக்குது. அதில் ஒன்று, அதில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், போலியோ, வெறிநாய்க்கடி, கல்லீரல் வீக்கம், மூளை உறை வீக்கம், மூளை காய்ச்சல், இதெல்லாம் வைரஸால் ஏற்படுற ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா நோய்கள். பாக்டீரியா நோய்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னென்ன நோய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காசநோய், தொழுநோய், காலரா, டைபாய்டு, தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டனஸ், டெட்டனஸ் அப்படின்னா ரணஜன்னி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, பிளேக், நிமோனியா, சிபிலிஸ், கொனேரியா, இவங்கெல்லாம் பாக்டீரியாவில் இதெல்லாம் பாக்டீரியா நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்டீரியா வந்து எப்படி உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மனிதனில் வாய், மூக்கு, தோலில் காணப்படுற சிராய்ப்பு இருக்கு இல்லையா, அதாவது புண்கள், சிராய்ப்பு இருக்கு இல்லையா, இது வழியாக உடலில் நுழைகிறது. இது வந்து உடலில் வேகமாக பெருகி அதிக வீரியமுள்ள நச்சுத்தன்மையை வெளிப்படுத்துகிற தன்மை கொண்டது. அதனால தான் இந்த நோய் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அகெயின் ஒரு தடவை சொல்கிறேன், காசநோய், தொழுநோய், காலரா, டைபாய்டு, தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல், டெட்டனஸ், பிளேக், நிமோனியா, சிபிலிஸ், கொனேரியா. ஸோ இது வந்து நீங்கள் நோட்டு போட்டு தனியாக எழுதிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறுபடுத்த சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சைகளும் பூஞ்சை இனங்களும். ஸோ பூஞ்சைகளும் பூஞ்சைகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பூஞ்சைகள் வந்து பார்த்திங்கன்னா பச்சையமற்ற சாருணி அல்லது ஒட்டுண்ணி வகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பூஞ்சைகள் என்ன அப்படின்னு பச்சையமற்ற சாருணி அல்லது ஒட்டுண்ணி வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே வாழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்த அழுகிப்போன கரிம உயிரிகள் அல்லது உயிருள்ள தாவரங்கள் அல்லது விலங்குகளில் இது வந்து வாழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசிக்காக இறந்த அழுகிப்போன கரிம உயிர்கள் இதில் தான் அதிகமாக வாழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சில வகை பூஞ்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனில் தோளில் உள்ள கரோட்டின் அப்படிங்கிற ஒரு பகுதியை சிதைத்து படைநோயை வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ படைநோயை உருவாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எப்படி உருவாக்குது அப்படின்னா தோளில் உள்ள கரோட்டின் அப்படிங்கிற ஒரு பகுதியை சிதைத்து தான் இந்த வட்ட விமான படைநோயை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு சேற்று புண்களுக்கு வந்து இந்த பூஞ்சை வந்து காரணமாயிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசாவாக்களும் புரோட்டோசோவா நோய்களும். ஸோ புரோட்டோசோவா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி. ஸோ சில வகை புரோட்டோசோவா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணியாக இருந்து மலேரியா, சீதபேதி, தூக்கவியாதி இதெல்லாம் ஏற்படுத்ததாக சொல்லியிருக்காங்க. மலேரியா, சீதபேதி, தூக்கவியாதி இதெல்லாம் ஏற்படுத்தணும். முக்கியமான ஒன்று மலேரியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனிதரில் காணப்படும் நோய் உருவாக்கும் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்குது. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புழுக்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தட்டைப்புழு, கல்லீரல் புழு, உருளைப்புழு, யானைக்கால் போன்ற ஒட்டுண்ணிகள் மூலமாக டீனியாசிஸ், ஆஸ்காரியாசிஸ், ஃபைலேரியாசிஸ் போன்ற நோய்கள் வந்து உருவாகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டீனியாசிஸ், ஆஸ்காரியாசிஸ், ஃபைலேரியாசிஸ் போன்ற நோய்கள் வந்து உருவாகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து தடுப்பு முறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வைரஸ் நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இது வந்து சும்மா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வைரஸ் நோய்கள் ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைரஸ் நோயில் வந்து சாதாரண சளியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சாதாரண சளி பற்றின்னு அவங்களுக்கு தெரியும். இது வந்து தானாகவே சரியாயிடும். இது வந்து என்னென்ன இதோட நோய் அறிகுறிகள் என்னென்ன இது வந்து எதால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் கம்மி தான் இந்த சளியிலேருந்து. ஓகேங்களா, சாதாரண சளி வந்து ரைனோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால் வந்து ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோமோட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நோயுற்றவரின் உடைமை பொருட்களான கைக்குட்டை, படுக்கை விரிப்பு, ஆடைகள், பாத்திரங்கள்,
மேலும் கழிப்பறை சாதனைகள் இவங்கள்லாம் இதெல்லாம் ஃபோமேட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நோயற்றோட உடைமை பொருள்கள், கைக்குட்டை, படுக்கை விருப்பு, ஆடைகள், பாத்திரங்கள், கழிப்பறை சாதனைகள் இதெல்லாம் ஃபோமேட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபோமேட்டுகள் மூலமாக தான் நோய் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸா பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸாவும் எய்ட்ஸை பற்றியும் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 1970 ஒரு மிக கடுமையான நோயாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது 1970 ஒரு மிக கடுமையான நோயாக இருந்திருக்கு. இதோட நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1N1. இதோட நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AH1N1 அப்படிங்கிற வைரஸ் வந்து இந்த நோய் காரணியாக இருக்குது. இது வந்து இதோட வடிவம் என்ன அப்படின்னா உருண்டை வடிவம் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகேங்களா, உருண்டை வடிவம். இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திடீர்னு காய்ச்சல் வரும், அடுத்து முதுகுப்புறத்துலேயும் கைகாலையும் கடுமையான வலி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எந்த வைரஸ் அப்படிங்கிறத பார்த்துவாங்க, AH1N1 அப்படிங்கிற ஒரு வைரஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் நோய்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. பாக்டீரியல் நோய்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசநோய், காலரா, டைஃபாய்டு, சீதைப்பதி. பாக்டீரியல் நோய்கள், காசநோய், காலரா, டைஃபாய்டு, சீதைப்பதி இதெல்லாம் பாக்டீரியா நோய்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காசநோயை பற்றி பார்க்கலாம். காசநோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நோய் காரணி என்ன அப்படின்னா முக்கியமான ஒன்று, நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை. ஸோ காசநோய்க்குரிய நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். இது இதோட வடிவம் என்ன அப்படின்னா குச்சி வடிவ பாக்டீரியா. ஓகேங்களா, குச்சி வடிவம், இதோட வடிவம் குச்சி வடிவம். இது வந்து காற்றில் பரவும் நோய் வகையை சார்ந்தது. காசநோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றில் பரவும் நோய் வகையை சார்ந்தது. ஸோ இதோட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான இருமல், உடல் எடை குறைதல். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன, காசநோயை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சிறு கட்டிகளுடன் கூடிய புண் உருவாதல். ஸோ இந்த நோய்க்கு வந்து டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காசநோய் அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நோய் பரவுற மெத்தட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நோய் வந்து நிறைய வழியில் வந்து பரவுது. சளி வழிவாகவும், பேசுதல் சிரித்தல் இது மூலமாகவும், காற்றில் கலந்து நோய் வந்து இந்த காசநோய் வந்து பரவுது. ஓகேங்களா, ஸோ நோய் கட்டுப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோய் கட்டுப்பாடு அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா காசநோய் தடுப்பூசி வந்து என்ன அப்படின்னா பிசிஜி. காசநோய் தடுப்பூசி என்ன அப்படின்னா பிசிஜி, இதை படிச்சுக்கோங்க. அடுத்த நோய் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைஃபாய்டு. டைஃபாய்டோட நோய் காரணி என்ன அப்படின்னா சால்ஃபோன் அல்லா டைப்பி, சால்மோன் அல்லா டைப்பி அப்படிங்கிற ஒரு வைர பாக்டீரியா தான் இந்த நோய்க்கு காரணமாக இருக்குது. இதோட வடிவம் என்ன அப்படின்னா குச்சி வடிவ, குச்சி வடிவம். ஓகேங்களா, இதுக்கு கசையலைகள் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அறிகுறி என்ன அப்படின்னா குடற்பகுதியில், இது முக்கியமான அறிகுறி. ஓகேங்களா, குடற்பகுதியில் வீக்கமும் புண்களும் தோன்றுதல் இதுதான் இதோட அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு நோய் எடுத்துக்கிட்டால் அதுக்கு முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா குடற்பகுதியில் வீக்கமும் புண்களும் தோன்றுதல் தான் இந்த டைஃபாய்டு நோய்க்குரிய முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிகுறி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ஸோ இதுவும் முக்கியம், இப்படி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மண்ணீரல் வீக்கம், குறிப்பிடத்தக்க சிவப்பு புள்ளிகள் அடிவயிற்றில் தோன்றுதல். ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க, குறிப்பிடத்தக்க சிவப்பு புள்ளிகள் அடிவயிற்றில் தோன்றுதல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டைஃபாய்டு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து நீர் உணவு மூலமாக வந்து பரவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோய் கட்டுப்பாடு இதெல்லாம் நம்மளாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அடுத்த டாபிக் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா புரோட்டோசவா, புரோட்டோசவாத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் முதல் நோய் என்ன அப்படின்னா மலேரியா அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மலேரியாவோட நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு நோய் காரணியை வச்சு இந்த மலேரியா வந்து பரவுது, நோய் ஏற்படுது. இதில் பிளாஸ்மோடியத்தில் வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வகைகள். இது வந்து முக்கியம் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பல்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவல். ஸோ இந்த 4 வகை தான் பிளாஸ்மோடியத்தில் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம் பல்சிபாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்மோடியம் பல்சிபாரம் அப்படிங்கிறது இறப்பை ஏற்படுத்தும் கடுமையான வகையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பரவுது அப்படின்னு முக்கியமானது, பெண் அனாபிளஸ் கொசு வழியாக இது வந்து பரவுது. மலேரியா பரவுது இது வழியாகனா பெண் அனாபிளஸ் கொசு வழியாக பரவுது.
ஸோ அடிக்கடி மலேரியாவில் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மண்ணீரல் வந்து பழுதடைஞ்சிரும், அடுத்து கல்லீரல் திசை வந்து அழிதலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தடுக்கிறக்கிற வழி என்ன அப்படின்னா கொசுலேருந்து நம்ம வந்து ஸோ தடுக்கணும், கொசு வந்து நம்மளை வந்து அந்த பக்கத்தில் இருக்காமல் நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்குரிய முன்னெச்சரிக்கைகள் வந்து பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலேரியா ஒட்டுணியும் வாழ்க்கை சுழற்சியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியத்தோட பால் இனப்பெருக்கம் வந்து அனாப்ளஸ் பெண் கொசுவிலும் பாலிலா இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களும் நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிளாஸ்மோடியத்தோட பால் இனப்பெருக்கம் அனாப்ளஸ் பெண் கொசுவிலையும் பாலிலா இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களையும் நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அல்மோராவில் பிறந்த பிரிட்டிஷ் இந்திய மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க, முக்கியமான ஒன்று நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மலேரியாவை பற்றி ஆய்வு பண்ணதுக்காக 1902 நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து அமீபிக் சீதப்பேதி. ஸோ அமீபிக் சீதப்பேதி அல்லது அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்குரிய காரணி என்ன அப்படின்னா எண்டமிபா ஹிஸ்டோலிடிகா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசாவா நுண்ணுயிர் தான் இந்த அமீபிக் சீதப்பேதிக்குரிய நோய்க்காரணியாக இருக்குது. ஸோ இதில் வந்து அறிகுறிகள் என்ன அப்படின்னா காய்ச்சல், மலச்சிக்கல், அடி வயிற்றில் வலி இந்த மாதிரி அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நோய் பரவுவது வந்து நீர் உணவின் மூலமாக இந்த நோய் வந்து பரவுது, ஓகேங்களா. தடுக்கிற முறை என்ன அப்படின்னா ஸோ சுத்தமாக இருக்கணும், அதுதான் முக்கியமான ஒன்று, சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஞ்சைகள் மூலமாக பரவுகிற நோய்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோய் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா படர்தாமரை அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி கொடுத்துருக்காங்க. பூஞ்சைகளில் 3 பேரினங்கள் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அவை என்னென்ன அப்படின்னா எபிடெர்மோபைட்டான், மைக்ரோஸ்போரம், ட்ரைகோபைட்டான் அப்படிங்கிற ஒரு 3 காரணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் படர்தாமரைக்கு காரணியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படர்தாமரை அப்படின்னா இந்த படத்தில் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, இதுதான் படர்தாமரை, நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ எது மூலமாக அந்த படர்தாமரை வருது அப்படின்னா பூஞ்சைகள் மூலமாக வருது. ஸோ நோய் கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நம்ம அடுத்து தடுப்பூசி திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தடுப்பூசி திட்டத்தை வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த அட்டவணை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக சும்மா உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுற அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஜி காசநோய்க்குரிய தடுப்பூசி பிசிஜி வந்து போடுவாங்க பிறந்த குழந்தைக்கு, ஓகேங்களா. அடுத்து 15வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அடுத்து 6வது வாரத்தில் தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டானஸ் போலியோ இந்த தடுப்பூசி வந்து போடுவாங்க, முத்தடுப்பூசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து 10வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்தடுப்பூசி மற்றும் போலியோ வந்து போடுவாங்க. அடுத்து 14வது வாரத்தில் முத்தடுப்பூசி மற்றும் போலியோ. ஸோ 10வது வாரத்திலும் 14வது வாரத்திலும் ஒரே ஊசி தான் போடுவாங்க. அடுத்து 9-12 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீசல்ஸ் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி போடுவாங்க. 18-24 மாதத்தில் பார்த்திங்கன்னா முத்தடுப்பூசி மற்றும் போலியோ வந்து போடுவாங்க. ஸோ அப்படியே ரிட்டர்ன் ஆகுது பார்த்திங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மாதம் to 2 years. ஸோ 15 மாதம் to 2 years வரைக்கும் எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி வந்து போடுவாங்க. 2-3 வரைக்கும் தான் டைபாய்டு அப்படிங்கிற ஒரு டைப் தடுப்பூசி போடுவாங்க. அடுத்து 4-6 வரைக்கும் டிடி மற்றும் போலியோ அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அடுத்து 10வது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிடி மற்றும் டைபாய்டு, ஓகேங்களா. டிடி அப்படின்னா டெட்டானஸ் டாக்ஸாய்டு அப்படின்னு சொல்லலாம், இந்த தடுப்பூசி போடுவாங்க. 16வது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிடி மற்றும் டைபாய்டு. ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பிசிஜி வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா காசநோய் தடுப்பூசி அப்படின்னு சொல்லலாம். பிசிஜி வந்து காசநோய் தடுப்பூசி, டிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னா முத்தடுப்பூசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். டிபிடி அப்படின்னா முத்தடுப்பூசி, தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டானஸ் இந்த நோய்களுக்கு வந்து போடுறதா இந்த முத்தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி. அடுத்து எம்எம்ஆர், எம்எம்ஆர் அப்படின்னா புட்டாளம்மை, மீசல்ஸ், ருபேல்லா இதுக்கெல்லாம் போடுற தடுப்பூசி தான் எம்எம்ஆர். அடுத்து டிடி, டிடி ஓகேங்களா, டிடி அப்படின்னா டிப்தீரியா டெட்டானஸ். ஸோ டிப்தீரியா டெட்டானஸ் இது வந்து இரு தடுப்பூசி அப்படின்னு சொல்லலாம். டிப்தீரியா அப்படின்னா தொண்டை அடப்பான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிடி டெட்டானஸ் டாக்ஸாய்டு, ஓகேங்களா. டிடி அப்படின்னா டெட்டானஸ் டாக்ஸாய்டு. ஸோ இதெல்லாம் அடுத்து வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து முக்கியமான ஒன்று வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எய்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. எய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எய்ட்ஸோட டெஃபினேஷன் அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ரோம். எய்ட்ஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ரோம். ஸோ இந்த எய்ட்ஸ் நோய்க்கான ஹெச்ஐவி வைரஸ் வந்து பிரித்தெடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள தேசிய நல ஆய்வு மையத்தில் ராபர்ட் கேலோ மற்றும் பாரிஸ் நாட்டின் லூக் மாண்டாகினியர், ஸோ ரெண்டு பேர் ராபர்ட் கேலோ மற்றும் லூக் மாண்டாகினியர் அப்படிங்கிறவங்க இந்த எய்ட்ஸ் நோய்க்கான ஐச்ஐவி வைரஸ் வந்து பிரித்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒன்று என்ன அப்படின்னா, ஹெச்ஐவி எனப்படுது ஒரு ஆரண்யவை மரபு பொருளாக கொண்ட கிளைக்கோ புரதத்தால் சொல்லப்பட்ட ஒரு வகை ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ ஒரு ஆரண்யவை மரபு பொருளாக கொண்ட கிளைக்கோ புரதத்தால் சொல்லப்பட்ட ஒரு வகை ரெட்ரோ வைரஸ் தான் இந்த ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹெச்ஐ வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிபடியில் உருவாக்கக்கூடிய சிடி ஃபோர் மற்றும் டி உதவும் செல்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை வந்து குறைச்சிடும். ஸோ ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறைச்சிட்டா நம்மள நோய் தடுப்பாற்றல் வந்து குறைஞ்சி போகும். இதோட நோயோட அறிகுறி என்ன அப்படின்னா, ஸோ என்னென்ன அப்படின்னா, முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, டிபி வந்து தோன்றது ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். டிபி வந்துச்சுன்னா ஹெச்ஐ வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியான காய்ச்சல், ஹேண்டி டயாசிஸ், ஹெர்பஸ் ஜூஸ்டர் அப்படிங்கிற வைரஸ் தாக்கம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எடைக்குறைவு, கடும் பேதி இதெல்லாம் இதோட எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஹெச்ஐவி நோயை கண்டறிகிற ஆய்வுகள் என்னென்ன அப்படின்னா, எலைசா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே அப்படிங்கிறது தான் இந்த எலைசாக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து வெஸ்டர்ன் ஃப்ளாட் அப்படின்னா உறுதிப்படுத்துகிற ஆய்வு தான் இந்த வெஸ்டர்ன் ஃப்ளாட் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. ஸோ இந்த ரெண்டு வந்து முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதா அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. எலைசா அப்படின்னா என்ன அப்படின்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே. வெஸ்டர்ன் ஃப்ளாட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, உறுதிப்படுத்துகிற ஆய்வு, ஹெச்ஐவி உறுதிப்படுத்துகிற ஆய்வு தான் வெஸ்டர்ன் ஃப்ளாட். ஸோ தடுப்பு முறைகள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், இது வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, ஒரு நோட்டு போட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சு படித்தீங்க அப்படின்னா, உங்களால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த டாபிக் வந்து ஈஸியாக முடிச்சிட முடியும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நோட்டு போட்டு நீங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒன்று எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாமில் வந்து மார்க் ஏதாவது அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாபிக் அதாவது சிலபஸ் வச்சு நீங்கள் வந்து படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.